ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய கருவேப்பிலை பொடி தாங்க செஞ்சுருக்கோம். இது சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 1 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க, 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் மல்லி எடுத்திருக்கேங்க, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், எள்ளு வெள்ளை எடுத்திருக்கேங்க, தேவையான அளவு மிளகாய் வத்த எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சிடலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடே இருக்கட்டும். நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம கடலைப்பருப்பும் போட்டுக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். செவக்க வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இது நம்ம வந்து சாப்பாட்டில் வச்சுருந்தோம்னா எடுத்து தூக்கி எரிஞ்சிடுவோம். இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு. பார்த்திங்கன்னா இந்த உளுந்தோட வாசனை செம்மையாக வருதுங்க. கருவேப்பிலையும் நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட்டா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து வதங்கிட்டுருச்சுக்க நம்ம மல்லி போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மீடியம் தீயிலே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வத்தல் போட்டுக்கலாங்க. மொத்தமாக போட்டு வறுக்கிறத விட ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா எல்லாம் வறுவட்டுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த கருவேப்பிலை வந்து நான் கழுவி நல்லா உலர்த்தி வச்சுருக்கீங்க தண்ணியெல்லாம். இது நம்ம போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலையை நல்லா சிம்மிலே வச்சு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்பையும் கலர் சேஞ்ச் ஆகிறது மாதிரி வறுத்துறாதீங்க. 1-5 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது 1-5 நிமிஷம் ஆறட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 15 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்களா, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.